காரணம் மணி இப்போ கரெக்டாக 4 மணி ஆகுது. ஸோ 2 மணி வரைக்கும் நாங்கள் வந்து எடிட்டிங் பண்ணிட்டுருந்தோம், அதாவது அவர் எடிட்டிங் பண்ணிட்டுருந்தார், நான் பக்கத்தில் உட்காந்து அதை பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் நம்ம நிறைய ஐடியாலாம் கொடுப்போம். திடீர்னு தூங்கி ஒரு கரெக்டாக ஒரு 3:45 இருக்கும்போது எழுப்பிட்டான், 4:00 எங்கேயாச்சும் போகலாம், மேடவாக்கத்தில் எங்கேயோ பார்த்துருக்கலாம் போல இருக்கு, அவங்க கண்ணில் ஏதோ பட்டுருச்சு, மேடவாக்கத்தில் காலைல 4 மணிக்கு பிரியாணி அப்படி தான். ஆமாம், அது வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக. ஸோ அதனால கண்டிப்பாக போய் தான் ஆகணும்னு சொல்கிறேன். எனக்கு இப்போ கடை எங்கே இருக்குன்னு கூட தெரியாது, இவனுக்கும் தெரியாது, எங்கே தேடி எப்படி போகிறான்னு தெரியல. ஏங்க தேடி போயே அவன வேறு வழி இல்லை, பொதுக்கி வேறு வழி இல்லைன்னா போடா. அசி எனக்கு தம்பிக்கு வாங்கி தெரியாது. ஓ இங்கே யார் அவன் இவ்வளோ ஐபிஎம் போட்டு வச்சுருக்கான், ஏண்டா நீட்டாக போகணும் அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க, எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆமாம், பார்த்தீங்கல்ல காரில் அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துட்டோம், எப்படியோ கடையை கண்டுபிடிச்சிட்டோம். கடை வந்து அல் ரஹீம் மட்டன் சிக்கன் சென்டர். ஸோ ஷாப்போட நேம் வந்து அல் அயான் பிரியாணி அப்படின்னு இருக்கும். ஓகே, அல் ரஹீம் அல் அயான். ஸோ ஷாப்போட டைரக்ஷன் லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேடவாக்கத்தில் வந்து புதுசாக இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு செம ஹாப்பி. பக்கத்துலேயே கிரவுண்ட் இருக்குது, வேறு லெவல். இது வந்து ஆக்சுவலாக இந்திரா காந்தி தெருன்னு இருக்குல்ல மேடவாக்கம், நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை செக் பண்ணுங்கள், அப்போ இன்னும் எக்ஸாக்டாக இருக்கும். ஓகே, இது வந்து எல்க்வாட்ஸஸ் பக்கத்துலேயே இருக்குது, சோழிங்கநல்லூர். ஸோ அதனால் எல்லாருக்குமே பிரியாணி கிடைக்கும் போது ஓகே. நமக்கு என்ன ஏதாச்சும் இருக்கா, நமக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இருக்குல்ல, நமக்கு இருக்குது பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎம்ஐ கூட்டிகிட்டு சாப்பிட போகலான்ற டைமில் நம்ம டியர் சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் பிரேம் ப்ரோ வந்திருக்காரு. ஹலோ ப்ரோ. ப்ரோ எப்படி இருந்துச்சு பிரியாணி, நீங்கள் சாப்பிட்டீங்க? நான் என்ன சாப்பிடல, ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. ஏர்லி மார்னிங் தூக்கம் வரல, சரி இதான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் தூங்கிக்கலாம் அப்படின்னு. ஆமாம், சாப்பிட்டு தெம்ப தூங்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சண்டே ஆரம்பிக்கிறது ஒரு பிரியாணியோட ஸ்டார்ட் பண்ணால் வந்து மங்களகரமாக இருக்கும் நான் அப்படிங்கிறதுனால வந்து அதனால வந்து அப்படியே தேடி வந்தேன். அப்புறம் பேப்பர் கிடச்சிது, அதை வச்சு கால் பண்ணி பேசினேன், லொக்கேஷன் கரெக்டாக சொன்னாங்க, வந்தேன். ட்ரைட் மட் சிக்கன் பிரியாணி எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட் கிளாஸ், சூடாக அப்படியே அந்த காலையில் அந்த பிரியாணி சாப்பிட்ற நமக்கு இருக்கு இருக்கு இருக்குது 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 இல்லை ஆல்ரெடி சிக்கன் ஃப்ரை வேறு காலியாக முடிஞ்சு டைமாக்கு. நான் சிக்கன் ஃப்ரை கேட்கல ஆக்சுவலாக, இன்றைக்கி ட்ரை பண்ண பிரியாணி மட்டும் இன்றைக்கி. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம சேர்ந்து ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். எங்கேருந்து வரீங்க? நான் தாம்பரத்துல வரேன். ஓ, தாம்பரம் வெஸ்ட் சைடில். ஓ ஆக்சுவலாக உங்கள் சேனல் நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் நான், எஸ்பெஷலி இந்த நியூ ஃபைன்ஸ். ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து நியூ ஃபைன்ஸ் லைக் டாக்கோ, அந்த டாக்கோ ஷாப், அப்புறம் அத்தோ ஷாப், இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது நீங்க. ஏதாச்சும் திட்டணும், ஏதாச்சும் அடிக்கணும்? இல்லை 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 இல்லை, அதெல்லாம் வந்து இல்லை, அதெல்லாம் நம்ம நம்ம ஏரியாலையும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ கிடைச்சது உங்க மூலமா. ஸோ ஹாப்பி, தேங்க்யூ ஃபார் தட். ரொம்ப ஹாப்பி உங்களை இன்னைக்கு பார்த்ததுல. தேங்க்யூ, என்ஜாய் பண்ணுங்க பிரியாணி. தேங்க்யூ ப்ரோ, பயங்கரமாக மனமாக இருக்குது, வாங்க நம்ம போய் சாப்பிடலாம். சரி ப்ரோ, சி யூ, டேக் கேர், பை பை. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, ஒரு வெறித்தனமான கஸ்டமர் இங்கே இருக்காரு, அவர் வந்து 4 இயர்ஸாக இங்கே பிரியாணி சாப்பிடுவார் போல். நான் வந்து அவர்கிட்ட சின்னதாக பேசினேன், பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் வேறு சாப்பிட்டுட்டே இருக்காரா, நம்ம அதனால் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பேசலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரோ உங்கள் நேம் என்ன? ஷாரிக் பாஷா. ஓகே ப்ரோ, எனக்கு கொடுத்துட்றீங்களா? எனக்கு வந்து 10 பிரியாணி இருந்தால் பார்சல் பண்ணலாமா? சரி ஓகே, பார்சல் இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி எனக்கு கொடுத்துருங்க. 10-5 இப்போ 2-3 தான் இருக்கும், இது மேலே தான் போடணும். இனிமேல் தான் காலியாயிடுச்சு, சீக்கிரமாக காலியாயிடுச்சு. இதுக்கு தான் ஒன்று சொன்னால் சீக்கிரமாக கிளம்பி வாடா, சீக்கிரமாக கிளம்பி வாடான்னு. ஷாப்போட ஃப்ரண்ட்டில் வந்து நின்றுட்டுருக்கேன், அண்ட் நம்ம கையில் வந்து சுட சுட சிக்கன் பிரியாணி இப்போ நம்ம கையில் இருக்குது.
கத்திரிக்காவை பார்த்தாலே வேற லெவலில் இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைஸை பாருங்கள். நான் எப்பவுமே வந்து இந்த ரைஸுக்கு வந்து பிரியாணி ரைஸுக்கு நான் ரொம்ப பெரிய ஃபேன். ஸோ ரைஸை மட்டும் வில் செக் இட். நைஸ். வாவ், சிக்கன் சிக்கனோட பீஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் சிக்கன் பீஸ்லாம் இவ்வளோ சுட சுட இருக்குது. அப்பா காலையிலேயே இப்படி சாப்பிட்றது இவ்வளோ ஒரு சந்தோஷம். சேம், நீங்கள் இதை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ நான் சாப்பிட்டதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சிக்கனில் வந்து நல்ல மசாலா வந்து பிளெண்ட் ஆகிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மசாலா வந்து இவங்க இந்த போடுறாங்கள இந்த ஸ்பைசஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ரைஸ் வந்து உண்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இதில் வந்து ரைஸ் நல்லா உடையாமல் கரெக்டாக குக் பண்ணியிருக்காங்க, அதுதான் இருக்கிற ஹைலைட். ஸோ கத்திரிக்காய் வச்சுருவோம். நம்ம வந்து இந்த சிக்கன் ஃப்ரையை வந்து மிஸ் பண்ணிட்டோம். சரி ஓகே, பரவாயில்ல, இங்கே இருந்தாலும் நம்ம சாப்பிட்றலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணியில் நம்ம வந்து பீஸை பார்க்கலாம். பீஸ் ஓகே, மட்டன் பீஸை பாருங்கள். வா, பிங்க் கலரில் இருக்குல்ல உள்ள, அவ்வளோ நல்லா குக் ஆகிருக்கு பாருங்க பாரு. வா, ரொம்பவே நல்லாயிருக்கு. நைஸ். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மட்டனில் வந்து ஃபுல்லாக ஃப்ளஷ் பீஸ் தான் இருக்கீங்க, அதுதான் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது. ஸோ சாப்பிட்ருவோமா? மட்டன் ரொம்ப சூவியாக இல்லை, அது மட்டும் இல்லாமல் மட்டனோட அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் அப்படியே இருக்குது. வாயில் போட்டோடனே வெடிச்சிருது, அந்த லெவலுக்கு தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நார்மலாக வந்து இந்த பிரிஞ்சால் கிரேவிக்கு வந்து நான் எக்கை வந்து ஆக்சுவலாக பிரேக் பண்ணி சாப்பிடுவேன், அது என்னோடய ஃபேவரெட். அண்ட் இங்கே வந்து இப்போதைக்கு எக் போடலை. ஸோ நீங்கள் வந்து எல்லோரும் வந்து நான் ஏன் எக் போடலன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவங்க எக் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம இன்னும் வேறு லெவலில் வந்து டேஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு எக் இல்லை. நீ சாப்பிட்றியாடா இல்லை என்ன அப்படி பார்த்துட்ருக்க? உனக்கு பார்த்துக்குதுனா எதுக்கு வந்த? உள்ளே போ, சாப்பிட்டுட்டு. தயிர் பச்சடி அதில் சூப்பர். நம்ம கூட வந்து இப்போது ஷாப்பில் வந்து சாதிக் ப்ரோ இருக்காரு. ஹாய் ப்ரோ. பிரியாணி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கோம் நாங்கள் முதல் முதல்ல மேடவாக்கத்தில். மேடவாக்கத்தில் ஓகே. சரி, எனக்கு வந்து ஒரே ஒரு டவுட்டு சொல்லுங்கள், நீங்கள் வந்து இந்த மட்டன் பீஸ்லாம் எப்படி செலக்ட் பண்ணி இப்படி வாங்குறீங்க? இது மட்டன் ஷாப் எங்களுக்கு இருக்குது, அதனால் எந்தெந்த பீஸ் நல்லாயிருக்கும் அந்த பீஸ் மட்டும்தான் எடுத்துப்போம், வேறு பீஸ் நாங்கள் எடுக்க மாட்டோம். இந்த ஷாப் உங்களுக்கு? ஆமாம், இந்த ஷாப் எங்களுக்கு மட்டன் ஷாப் இருக்கிறதுனால. மட்டன் ஷாப் இருக்கிறதால நான் வந்து நல்ல எங்கள் வீட்டுக்கு எப்படி சாப்பிட்றோமோ அதேமாரி எடுத்து நாங்கள் கஸ்டமர் கொடுப்போம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிக்கன் ஃப்ரை தான் நீங்கள் எனக்கு கொடுக்கவே இல்லை. சிக்கன் ஃப்ரை நீங்கள் வரதுக்கு முன்னாடியே காலி ஆயிடுச்சு, அது அடுத்த வாட்டி நான் கண்டிப்பாக போட்டேன். கண்டிப்பாக ஓகே, நாங்கள் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுவோம், அப்போ தான் நிறைய சிக்கன் பீஸ் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, இதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாக குவாலிட்டியாக நீங்கள் வந்து கொடுக்குறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுமாரிலேருந்து இன்னும் டேஸ்ட்டாக நல்லா குவாலிட்டியாக கொடுக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்றோம். ஆசைப்பட்றீங்க, ஓகே, அப்போ அது அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ நம்ம கூட வந்து இப்போ யார் இருக்கிறதுனா,
ஃபோர் இயர்ஸாக வந்து கண்டினியூஸாக இங்கே பிரியாணி சாப்பிட்டுருக்காரு. அண்ட் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் கண்டிப்பாக பேசியே அவன் லாஸ்ட்டில் அப்படின்னு வர சொல்லியிருந்தாரு. ப்ரோ உங்கள் பேர் என்ன? ராஜேஷ். ராஜேஷ், சொல்லுங்கள் ப்ரோ, எப்படி இருக்குது, எப்படி இந்த 4 வருஷம் பயணம் எப்படி இருக்குது அவங்க கூட? சூப்பராக இருக்குது சார். ஓகே, பிரியாணிலாம் சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்குது. ஆனால் டேஸ்ட் எதுவுமே எங்கேயும் கிடைக்கல சார். நானும் எங்கேயும் வெளியே நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன் வந்துட்டு, ஆனால் இவங்க கூட டேஸ்ட் எங்கேயுமே கிடையாது, செம்மையாக இருக்கானா. ஃபஸ்ட்டு எப்படி மீட் பண்ணீங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி? அதான் சார், தச்சியில் நாங்கள் வந்துட்டு ஒரு அவங்க ஃபஸ்ட்டு வேறு இடத்துல ஷாப் வச்சுருந்தாங்க. அங்கே போய் நம்ம சும்மா வாங்க பசி எடுத்து விட்டு ஃப்ரெண்ட்ஸோட போய் சாப்பிட்டோம் வந்துட்டு. அவன் சாப்பிட்டோன்னு பார்த்தாக்கா, ஏய் செம்மையாக இருந்த இடத்துல, இதுக்கப்புறம் நம்ம சான்ஸ், இதுக்கப்புறம் எப்போ சாப்பிட்டோம் நம்ம இந்த கடையில் தான் சாப்பிடணும் சொல்லிட்டு அதில் ரெகுலராக அவர் கடையில் சாப்பிடாது. தற்செயலாக வந்தது, தற்செயலாக வந்தது தான் வந்துட்டு அது அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா ஷாப் வந்துட்டு அது ப்ராப்ளத்தில் அவங்க அங்கே லாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எங்கே ஷாப் வச்சிருக்கோம் ரொம்ப நாள் தெரியல. திடீர்னு பார்த்தா தச்சையில் ஒரு தடவை பார்த்தோம் அவர் வந்துட்டு திருப்பி இன்னொரு. ஆமாம் ஆமாம், மாட்டிட்டோம். அதுக்கப்புறம் கேட்டேன் வந்துட்டு, சார் எங்கே சார் கடை வச்சிருக்கேன். அப்புறம் சொன்னார், ஷாப் நான் இங்கே தாங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க வந்துட்டு. ஓகே ரைட், நாங்கள் வந்துடுவோம்னு சொல்லிட்டு அதுலேருந்து அது ரெகுலராக ரெகுலராக இங்கே வந்துடுது. சூப்பர், ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நீங்கள் செலக்டிவாக நீங்கள் வந்து கொடுக்குற சப்போர்ட்டில் தான் அவங்க வந்து இதை பண்ண முடியுது. இதுமாதிரி டேஸ்ட் எங்கே கிடைக்காது சார் வந்துட்டு, செம்மையாக இருக்கான வந்துட்டு பெரிய, அதாவது லோ பட்ஜெட்டில் இந்தமாதிரி அருமையான பிரியாணி வந்துட்டு கிடைக்கிற சான்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ ப்ரைஸ் வந்து சிக்கன் பிரியாணிக்கு வந்து 100 ருபீஸ் அண்ட் மட்டன் பிரியாணிக்கு வந்து 160 ருபீஸ். அண்ட் மட்டன் பீசஸ் எல்லாமே நல்ல பெரிய பெரிய சங்க்ஸாக இருக்கும். அது வந்து நீங்கள் பார்த்தீங்களா, பிக்கும் போதே நல்லா அப்படி ஜூஸியாக அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ சி யூ ஆல் இன் எ நியூ வீடியோ. பை 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 பை.